நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊரடங்கு காலத்தில் 80 வயது மூதாட்டி ஐதராபாத் செல்ல விமான நிலையம் அழைத்துச் சென்ற பெண் காவல் ஆய்வாளர் ஆணையர் அவர்களை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். சென்னை மாம்பழம் காவல் நிலையத்திற்கு கடந்த 29ஆம் தேதி தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளது. எதிர்முனையில் பேசிய பெண் தான் ஹைதராபாத்தில் வசிப்பதாகவும் தனது தாய் வசந்தா வயது 80, அவர் தியாகராய நகர் நீலகண்டா மேதா தெருவில் தற்போது தனியாக வசித்து வருவதாகவும், இபாஸ் விமான டிக்கெட் பெற்றுள்ள நிலையில் தனது தாயை சென்னை விமான நிலையம் வரை அழைத்து வந்து விமானத்தில் ஏற்றிவிடுமாறும் உதவி கோரியிருந்தார். இதனையடுத்து மாம்பழம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் முதல்நிலை பெண் காவல் ஆர் மகாலட்சுமி கடந்த 1ஆம் தேதி வசந்தாவின் வீட்டிற்கு சென்று அவரை தனது சொந்த செலவில் ஏற்பாடு செய்த கார் மூலம் விமான நிலையம் அழைத்து வந்து விமானத்தில் அனுப்பி வைத்தார். நல்லபடியாக அவரும் ஹைதராபாத் சென்றடைந்தார். மகளின் வீட்டிற்கு சென்ற மூதாட்டியும் மகளும் பெண் காவலருக்கு தங்களது நன்றியினை தெரிவித்தனர். மேலும் இது குறித்து ஃபேஸ்புக் பக்கத்திலும் பதிவிட்ட மூதாட்டியின் மகள், நாங்கள் தமிழ்நாடு காவல்துறைக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளோம், பெண் காவலர் மகாலட்சுமிக்கு மிக்க மிக்க நன்றி என குறிப்பிட்டுள்ளார். இதனை கேள்விப்பட்ட சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ் அகர்வால் மகாலட்சுமியை நேரில் அழைத்து பாராட்டியதோடு அவருக்கு வெகுமதியும் தந்து அவரை கௌரவப்படுத்தியுள்ளார். சாத்தான்குளத்தில் நடந்த விஷயம் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அப்படிப்பட்ட போலீஸ்காரர்கள் இருக்கும் நிலையில் இந்த மாதிரியான ஒரு சில காவல் அதிகாரிகள் இருப்பதால்தான் நம் நாட்டில் மழை கூட பெய்கிறது என்று சொன்னால் அது மிகையே ஆகாது.